வணக்கம். தமிழ் வெட்டிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான சோயா ஜங்க்ஸ் பிரியாணி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவு சோயா எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு தண்ணியில் ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். சூடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தாச்சு. காரத்துக்கு தேவையான அளவு நான் காஷ்மீரி சில்லி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த கலந்த மசாலா வந்துட்டு 1 மணி நேரம் நல்லா உரிச்சு அப்படின்னா இந்த சோயாவில் வந்து இந்த சாஸெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து டேஸ்ட் எதுவுமே இல்லாதனால நம்ம குக் பண்ணாலும் அதில் இருக்க டேஸ்ட் அப்படியே இதில் உறிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இப்போ குக்கர் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணியில் 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் எண்ணெய், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு சின்ன பட்டை, இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த போல் மெல்லிசாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கீரல் போடலை, ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு புதினா இலை அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மெல்லிசாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. தக்காளியை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தக்காளியும் ஆனியனும் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும், அந்தளவு நல்லா குழைவாக வேகணும். அதுவரை நல்லா குக் ஆகட்டும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சோயாலாம் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டி வச்சு சோயா ஜங்க்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறிச்சு அப்படின்னா இதில் நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற பிரியாணி கூடுதலே சுவை கொடுக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி விடணும். அரிசி நல்லா பரட்டினதுக்கப்புறமா 3 கப் அளவு தண்ணியை அளந்து உள்ளே சேர்த்தாச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து புதினா மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சோயா ஜங்க்ஸ் பிரியாணி சூப்பராக மணக்க மணக்க தயாராகிடும். நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டு போட்டு விட்டுடலாம். லைட்டு போட்டு விசில் போட்டாச்சு. விசில் அடங்கினதும் நம்ம லைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சோயா ஜங்க்ஸ் பிரியாணி சூப்பராக வாசனையாக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், பிளேட்டில் சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூட தயிர் ஆனியன் பச்சடி வச்சுட்டு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.